அரிய சக்தி. மருதாச்சலம் தான் புதுசா வாங்கின வீட்டு கொல்லப்புறத்துல ஒரு கிணறு வெட்ட நினைச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட முருகப்பன்கிறவன் அவனை பார்த்து, நீங்க கிணறு வெட்ட போகிறதா கேள்விப்பட்டேன். நான் பூமிக்கு அடியில நீரோட்டம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றவன். இது என்னோட குடும்பத்தினர் வம்ச பரம்பரையா கத்துக்கிட்ட கலை. அதனால இந்த கிணறு வெட்டுற வேலையை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களான்னு கேட்டான். அப்போ மருதாச்சலத்தோட இருந்த அடுத்த வீட்டு அண்ணாசாமியும், மருதாச்சலம், நீங்கள் ஊருக்கு புதுசு, இந்த முருகப்பனை பயன்படுத்திக்கிங்க, அதிக செலவில்லாமலும் சீக்கிரமும் வேலையை முடிஞ்சிடும்னு சொன்னான். மருதாச்சலமும், அண்ணாசாமி, பல சமயங்களில் நம்ம கண்ணெதிரே உள்ள பொருட்களே நமக்கு சரியாக தெரியறதில்ல. இவர் பூமிக்கடியில் உள்ள நீரோட்டத்தை கண்டுபிடிச்சிருவாரா, ஏதாவது மாயாஜலம் மந்திரம் கற்றுக்கிட்ட வரான்னு குத்தலாக கேட்டான். முருகப்பனும், அதெல்லாம் இல்லை, என்னோட சொந்த அனுபவத்தால் முறைப்படி நீரோட்டம் உள்ள இடத்த கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னான். மருதாச்சலமும், இது எல்லோரும் செய்யக்கூடியது தான், இதுக்கு ஒன்றும் நீண்ட அனுபவம் தேவையில்லை, நானே கூட நீரோட்டம் கண்டுபிடிச்சி கிணறு வெட்டிக்கிறேன்னு சொன்னான். அதை கேட்ட முருகப்பன், சரி உங்கள் இஷ்டம்னு பணிவோட சொல்லிட்டு போனான். மறுநாளே மருதாச்சலம் 4 கூலியாட்களை வச்சு தன்னோட வீட்டு கொள்ளைப்புறத்தில் ஓர் இடத்த காட்டி அங்கே கிணறு வெட்ட சொன்னான். அவங்களும் 10 நாள் தோண்டினதுக்கப்புறம் பாறையைத்தான் பார்த்தாங்க. நீர் ஊற்று சுரக்கலை. அவங்க மருதாச்சலத்துக்கிட்ட, இனிமே எங்களால் வெட்ட முடியாது, இங்கே நீரோட்டம் இல்லை, இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச வேலைக்கு கூலி கொடுங்கன்னு சொன்னாங்க. மருதாச்சலமும் அவங்களுக்கு கூலியை கொடுத்து அனுப்பினான். பிறகு அவன் அடுத்து விட்ட அண்ணாசாமியை பார்த்து மேற்கொண்டு என்ன செய்யலான்னு யோசனை கேட்டான். அவனும், நீங்கள் அன்னைக்கு நான் சொன்னபடி முருகப்பன் கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருந்தா இந்த வீண் செலவை தவிர்த்திருக்கலாம், பரவாயில்ல, இப்போவாவது முருகப்பன் கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கலாம்னு சொன்னான். வேறு வழி இல்லாமல் மருதாச்சலம் முருகப்பனை கூப்பிட்டு வர சொன்னான். முருகப்பனும் வந்து கொல்லைப்புறத்தில் 4-5 தடவை நடந்து பார்த்து முடிவில் ஓர் இடத்த காமிச்சு, இந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது, இங்கே கிணறு வெட்டலாம்னு சொன்னான். மருதாச்சலமும் கிணறு வெட்டுற வேலையை முருகப்பனுக்கே கொடுத்து, நீ நாளையே இந்த வேலையை ஆரம்பின்னு சொன்னான். மறுநாளே முருகப்பன் ஆட்களை அழைச்சிட்டு வந்து தான் குறிப்பிட்ட இடத்துல கிணறு வெட்ட ஆரம்பித்தான். 3 நாட்கள் தோண்டினதுக்கப்புறம் நீர் ஊற்று வந்தது. அதுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் வெட்டினோன்னு கிணற்றில் நீர் ஏராளமாக வந்துட்டு, அதை பார்த்து மருதாச்சலமும் மகிழ்ந்து போனான். அப்போ முருகப்பன், நீங்கள் அன்னைக்கே என்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கலாம், ஆனால் அன்னைக்கு என்னோட வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலை, இப்போ பாருங்கள், நான் எதிர்பார்த்ததை விட நல்லா ஊற்று எடுத்திருக்குன்னு சொன்னான். மருதாச்சலமும், சரி உனக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டோன்னே எல்லாம் சேர்த்து 500 ரூபாய்னு சொன்னான். அதை கேட்ட மருதாச்சலம் முகத்தை சொல்லிச்சுக்கிட்டே, 3 நாட்கள் தானே வேலை செஞ்ச, அதுக்கு 500 ரூபாய்னு கேட்டான். முருகப்பனும், இதில் 100 ரூபாய் கூலி ஆட்களுக்கு, மீதம் 400 ரூபாய் நீரோட்டம் எங்குள்ளதுன்னு கண்டுபிடிச்ச எனக்கு, இதில் மந்திரமோ மாயமோ எதுவும் இல்லை, இதை நீங்களே பார்த்தீங்களேன்னு சொன்னான். மருதாச்சலமும் அவன் கேட்ட பணத்தை கொடுத்தான். அப்போது அங்கே வந்த அண்ணாசாமி, இது சின்ன இடங்கிறதுனால சட்டுன்னு நீரோட்டம் எங்கே இருக்குன்னு முருகப்பனால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, இதே தோட்டம் வயக்காடுன்னா முருகப்பனுக்கு எவ்வளவு சிரமம், அவன் செய்கையில் மந்திரம் மாயம் இருக்கிறதா நீங்கள் நினச்சது ஒரு மூட நம்பிக்கை, அவன் தன்னோட பழுத்த அனுபவத்தால் நிலத்தில் நடந்து நீரோட்டம் உள்ள இடத்த உணர்றான், அது உங்களாலும் முடியாது என்னாலும் முடியாது, இதுதான் அவனுக்கு உள்ள அரிய சக்தின்னு சொன்னான். மருதாச்சலமும் ஆமாங்கிறது போல தலையாட்டினான்.